மதன் ப்ரோ பற்றி ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்கு. எல்லோரும் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, மதன் ப்ரோ மேலே வந்து கேஸ் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேஸ்ன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை. அது என்ன கேஸ்ன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி நிறைய பேர்கிட்ட கேட்டு எடுத்து ஃபைனலாக என்னென்ன கேஸ்ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன கேஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 509-294-BITX. இந்த 294-B எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொது இடங்களில் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது ஆர் சம் அதர் வேர்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கேட்பீங்க யூடியூப் பொது இடமானு கேட்பீங்க. யூடியூபும் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் தான் ப்ரோ, ஏன்னா அதிலையும் எல்லோரும் பார்ப்பாங்க. அது ஒன்று போட்டிருக்கு. ITX-னா பேர்ன் பண்ண கேமை விளையாடுறது, தடப்பட்ட செய்ய கேமை விபிஎன் போட்டு விளையாடுறது ITX-ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 509. 509 என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை அவங்க நேம் அவங்க பேர் மென்ஷன் பண்ணி தகவல் வார்த்தையில் திட்டது. இது மூணு பிரிவில் தான் மதன் ப்ரோ மேலே கேஸ் போட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் ப்ரோ மதன் ப்ரோ மேலே போஸ்கோவெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க. போஸ்கோவெல்லாம் போடலை, அது நிறைய பேர் ஃபேக்கான நியூஸ் கலப்புறாங்க. தயவுசெய்து அது எதையுமே நம்பாதீங்க. இவ்வளோ தான் போட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் கேட்பீங்க ப்ரோ இதுக்கெல்லாம் 7 வருஷம் கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க. 7 வருஷம்லாம் சிறை தண்டனைலாம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு பெயில் கிடச்சிரும், மேக்ஸிமம் ஃபைன் மட்டும்தான் கட்ட வேண்டியது இருக்கும் மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபார்மாக தெரியாதனால நான் வெளியே சொல்கிறேன். மேலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, த கேடிவின்னு ஒரு சேனல்லையும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க.